அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் நாளை முதல் ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை வரும் கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கையை துவக்க தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது கொரோனா பரவல் காரணமாக வரும் கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை பணிகள் தள்ளிப்போனது இந்த நிலையில் அனைத்து பள்ளிகளிலும் மாணவர் சேர்க்கை மேற்கொள்ள தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது அத்துடன் மாணவர் சேர்க்கையின் போது மேற்கொள்ள வேண்டிய நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளையும் அறிவித்துள்ளது அதன்படி நாளை ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலும் வரும் இருபத்தி நான்காம் தேதி ஒன்றாம் பதினொன்றாம் வகுப்பு மாணவர் சேர்க்கையும் துவங்குகின்றது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெறும் நாளில் மாணவர்களுக்கான அரசு அறிவித்துள்ள இலவச பாட புத்தகங்கள் புத்தகப்பை காலணிகள் உள்ளிட்டவை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மாணவர் சேர்க்கையின் போது கூட்டம் சேர்வதை தடுக்க இரண்டு மணி நேரத்திற்கு இருபது மாணவர்கள் மட்டுமே அழைக்கப்பட வேண்டும் என்றும் பள்ளி ஊழியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் உள்ளிட்ட அனைவரும் முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் கொரோனா தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் உள்ள மாணவர்களை பள்ளிக்கு அழைக்காமல் தொலைபேசி வாயிலாக மாணவர் சேர்க்கையினை மேற்கொள்ளலாம் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது